ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பா டிராவல் டெக். சில வருடங்களுக்கு முன்னால வரைக்கும் கடலுக்குள்ளால் அமர்ந்து உணவருந்த முடியும்னு யாருமே யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா யாருடைய கற்பனைக்கு எட்டாத வகையில உலகிலேயே முதன் முதலா 2005 மாலத்தீவுல கடல் நீருக்கடியில் அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணாங்க. பூமியில ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்படுற மாலத்தீவின் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஃபுட் அண்ட் பேவரேஜ் அவுட்லெட்ல மாலத்தீவுக்கு சுற்றுலா வர எல்லாரையுமே கவர்ந்தளுக்கு விதமா கடல் நீருக்கடியில 6 அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்கு. கடல் நீருக்கடியில் அமர்ந்து கண்ணாடி வழியே கடலில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டுகளித்துக் கொண்டே உணவருந்த அதிகமான சுற்றுலா பயணிகள் இங்கு வர்றாங்க. மாலத்தீவில் அமைந்திருக்கிற இந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்டுகளோட தகவல்களையும் அதோட பிரைஸ் டீடைல்ஸையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதலாவது நம்ம பார்க்க போற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தா அண்டர் சி ரெஸ்டாரண்ட். இந்த இத்தா அண்டர் சி ரெஸ்டாரண்ட் தான் உலகிலே முதன் முதலா கடலுக்கடியில உருவாக்கப்பட்ட அண்டர் சி ரெஸ்டாரண்ட். இந்த இத்தா ரெஸ்டாரண்ட் கடல் மட்டத்திலிருந்து 16 ஆழத்துல 180 பனோரமிக் வியூல கடலின் அழக ரசிக்கும் விதமா முழுவதும் கண்ணாடியால உருவாக்கி இருக்காங்க. இந்த இத்தா அண்டர் சி ரெஸ்டாரண்டை பிரைவேட் ஈவெண்ட், அதாவது வெட்டிங் செலிபிரேஷன், பர்த்டே செலிபிரேஷன் மற்றும் அதர் ஈவெண்ட்டுக்கு மொத்தமான மாலால புக் பண்ண முடியும். ஆனா புக் பண்றவங்க கண்டிப்பா இந்த ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்கிற ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிருக்கணும். இந்த ரெஸ்டாரண்ட மட்டும் தனியா புக் பண்ண முடியாது. இந்த இத்தா அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டை லஞ்சுக்கும் டின்னருக்கும் ஓபன் பண்றாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட பிரைஸ் ஒருத்தருக்கு மினிமம் லஞ்சுக்கு $180 டின்னருக்கு $320 மினிமம் கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த இத்தா அண்டர் சி ரெஸ்டாரண்ட் கான்ராட் மால்தீவ்ஸ் ரங்கலி ஐலண்ட் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல அமைந்திருக்கு. இந்த ரெசார்ட் உலகின் மிகப்பெரிய செயின் குரூப் ஆகிய கில்டன் குரூப்போட ரெசார்ட். இந்த ரெசார்ட்டுக்கு விமானத்திலிருந்து 30 சீப்ளைன் மூலமாகவோ அல்லது சஃபாரி போட் மூலமாக 3 செல்லலாம். இந்த கான்ராட் மால்தீவ்ஸ் ரங்கலி ரெசார்ட்டோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே முதல் அண்டர் சி ரெசிடென்ஸ், அதாவது கடலுக்கடியில சூட் வில்லா ரூம் 2018 ஓபன் பண்ணாங்க. இந்த சூட் வில்லா 2 கொண்டது. ஒரு அடுக்கு கடல் மட்டத்துக்கு மேலாயும் இன்னொரு அடுக்கு கடல் மட்டத்துக்கு கீழே அமைந்திருக்கு. கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிற அப்பர் லெவல்ல லிவிங் ரூமும் கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற லோவர் லெவல்ல பெட்ரூமும் அமைச்சிருக்காங்க. கடலுக்கடியில தங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணலாம். ரெண்டாவது நம்ம பாக்குற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5.8 அண்டர் சி ரெஸ்டாரண்ட். இந்த 5.8 அண்டர் சி ரெஸ்டாரண்ட் பெயர்ல உள்ளது போலவே கடல் மட்டத்திலிருந்து 5.8 ஆழத்துல அமைந்திருக்கு. இந்த 5.8 அண்டர் சி ரெஸ்டாரண்ட் தான் உலகிலேயே மிகப்பெரிய கடலின் அடியில் அமைந்துள்ள ரெஸ்டாரண்ட். இந்த அண்டர் சி ரெஸ்டாரண்ட் டின்னர் சாப்பிடறதுக்கு ரொம்பவே ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். அதாவது இந்த ரெஸ்டாரண்டோட இரவு நேர லைட்டிங்ஸ்ல கடலின் மேல்பரப்புல இருக்கிற சார்க் அப்புறமா மீன்களோட அழகை ரசிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக நிறைய பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல அமைத்திருக்கிற டேபிள்ஸ் 2 அமரக்கூடிய வகையில தான் அமைச்சிருக்காங்க. அதாவது இதோட மீனிங் என்னன்னா கப்புள்ஸ் அப்புறமா ஹனிமூனர்ஸுக்கு தான் இந்த ரெஸ்டாரண்ட் மிகவும் சிறந்தது. இந்த ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு ஒருத்தருக்கு மினிமம் $230 டின்னருக்கு மினிமம் $320 கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த 5.8 அண்டர் சி ரெஸ்டாரண்ட் ஹுரவெலி ஐலண்ட் ரெசார்ட் அப்படிங்கிற ரெசார்ட்ல அமைந்திருக்கு. இந்த ஹுரவெலி ஐலண்ட் ரெசார்ட்டுக்கு மாலத்தீவுகளின் சர்வதேச விமானத்திலிருந்து 40 சீப்ளைன் மூலமா செல்ல முடியும். மூணாவது நாம பாக்குற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சி. இந்த சி அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் அனந்தாரா ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல அமைந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் கடல் மட்டத்திலிருந்து 3 ஆழத்துல அமைந்திருக்கு. இந்த சி அண்டர் சி ரெஸ்டாரண்ட் லப்ஸ்டார் போன்ற கடல் உணவுகளுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லாம உலகிலேயே முதன் முதலா ஒயின் மற்றும் லிக்கர் சர்வ் பண்ற உலகின் முதல் அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் இதுதான். இந்த சி அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல கிட்டத்தட்ட 6500 வகையான ஒயின் எப்பவுமே வைத்திருக்காங்க மக்களுக்கு சர்வ் பண்றதுக்காக. சில அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ண மாட்டாங்க. இந்த சி அண்டர் ரெஸ்டாரண்ட்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே சர்வ் பண்றாங்க. இந்த சி அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ட சுற்றிலும் விதவிதமான மீன்களையும் கடல் ஆமைகள், சார் அப்புறமா மாண்டாரேஸ் நீந்தறத கண்ணாடி வழியா எப்பவுமே பார்க்கலாம். இந்த சி அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தருக்கு மினிமம் $230 கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த சி அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்கிற அனந்தாரா ரெசார்ட்டுக்கு மாலத்தீவுகளின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 30 சீப்ளைன் மூலமா செல்ல முடியும். நாலாவது நம்ம பாக்குற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சப்6 அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இந்த சப்6 அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் தான் உலகின் முதல் அண்டர் வாட்டர் நைட் கிளப் ரெஸ்டாரண்ட். அது மட்டும் இல்லாம இந்த சப்6 அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் நியமம் பிரைவேட் ஐலண்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல அமைந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் கடல் மட்டத்திலிருந்து 20 ஆழத்துல அமைந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெஸ்டாரண்ட் நிலத்திலிருந்து 500 தொலைவுல கடலுக்குள்ளால அமைந்திருக்கு. இதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்பீட் போட் மூலமா தான் செல்ல முடியும். முன்னமே சொல்லது போல இந்த சப்6 அண்டர்
சொல்ற ரெஸ்டாரண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல ரெண்டு பேர் உணவு இருந்தா மினிமம் $80 கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்டோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வாரமுமே வெனஸ்டே அண்ட் சாட்டர்டே க்ளோவ் பார்ட்டிஸ் நடத்துறாங்க. இந்த சப்6 அண்டர்வாட்டர் ரெஸ்டாரண்ட் இருக்கிற நியம பிரைவேட் ஐலாண்ட் ரெசார்ட் மாலத்தீவுகளின் தலைநகரம் மாலே தீவில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இந்த ரெசார்ட்டுக்கு மாலத்தீவுகளின் சர்வதேச விமானத்திலிருந்து 40 நிமிடங்கள்ல ஸ்பீடு போட் மூலமா செல்ல முடியும். ஐந்தாவது நம்ம பாக்குற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பெயர் M6M அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இந்த M6M என்பதோட விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா -6 meters. இந்த பெயர்ல உள்ளது போலவே இந்த M6M அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் கடல் மட்டத்திலிருந்து 6 meters அடியில அமைந்திருக்கு. இந்த M6M அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் ஓசன் பை அட்மாஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்ல அமைந்திருக்கு. இந்த M6M ரெஸ்டாரண்ட் சீ ஃபுட்டுக்கு ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ஓசன் பை அட்மாஸ்பியர் ரெசார்ட்டோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் இன்க்ளூசிவ் பேக்கேஜ்ல மினிமம் 4 நாட்கள் இந்த ரெசார்ட்ல ஸ்டே பண்ணீங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரா கட்டணமும் செலுத்தாம இந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல நீங்க உணவருந்தலாம். இது இல்லாம இந்த M6M அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல உணவருந்த மினிமம் $100 to $300 கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த M6M அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்கிற ஓசன் பை அட்மாஸ்பியர் ரெசார்ட்டுக்கு மாலத்தீவுகளின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 45 நிமிடங்கள்ல நீங்க சீப்ளைன் மூலமா செல்ல முடியும். ஆறாவது நம்ம பாக்குற அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பெயரு H2O அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இந்த H2O அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் 2019 புதிதாக மாலத்தீவுல திறக்கப்பட்ட 6வது அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட். இந்த H2O அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் என்னன்னா, 360 degree வியூல கடல் அழக ரசிக்கும் விதமா முழுவதும் கண்ணாடியால உருவாக்கி இருக்காங்க. இந்த H2O அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட் கடல் மட்டத்திலிருந்து 6 meters ஆழத்துல அமைந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் யூஎன்மி பை கொக்கோன் அப்படிங்கிற ஒரு புதிய ரெஸ்டாரண்ட்ல அமைந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்டும் சீ ஃபுட்டுக்கு ரொம்பவே ஃபேமஸ். அது போலவே கனிமுனசும் அதிகமா இந்த ரெஸ்டாரண்ட விரும்புறாங்க. இந்த H2O அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்டோட பிரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல லஞ்சுக்கு ஒருத்தருக்கு $180 கட்டணமாகவும் டின்னருக்கு $280 ஒருத்தருக்கு கட்டணமாகவும் வசூலிக்கிறாங்க. இந்த H2O ரெஸ்டாரண்ட் அமைந்திருக்கிற யூஎன்மி ரெசார்ட்டுக்கு மாலத்தீவுகளின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 45 நிமிடங்கள்ல சீப்ளைன் மூலமா செல்ல முடியும். ஓகே மக்களே, கடலின் அடியில கடலின் அழகை ரசித்து கொண்டு தனக்கு நெருக்கமானவர்களுடன் அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ல உணவருந்த வேண்டும் நினைப்பவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அண்டர் வாட்டர் ரெஸ்டாரண்ட்ஸ் அமைந்திருக்கிற ரெசார்ட்டோட ரூம் பிரைஸ் டீடைல் தெரியணும்னா கமெண்ட்ல கேளுங்க, டீடைல் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.